வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் ஓடிஐ போட்டியில் மிரட்டலான ஆடம் லவனை களமிறக்கியுள்ளது இந்திய அணி. கடைசி நேரத்தில் இந்திய அணிக்குள் புகுந்த கொரோனாவால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக மாறிய இந்திய அணியின் பிளேயிங் லெவன், அதாவது அண்மையில் நடந்து முடிந்த தென்னாப்பிரிக்கா தொடரில் இந்திய அணி மோசமாக விளையாடி தொடர் தோல்விகளை சந்தித்து தள்ளாடியது. அதற்கு காரணம் அணிக்குள் மாற்றப்பட்ட கேப்டன்சி பிரச்சினைதான். எப்போது விராட் கோலி கேப்டன்சி பதவியிலிருந்து விலகுகிறேன் என அறிவித்தாரோ அப்போது பிடித்தது இந்திய அணிக்கு சனி. மேலும் விராட் கோலியை காட்டிலும் கேப்டன்சிக்கு பொருத்தமான வீரர் என்றால் அது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். ஆனால் தென்னாப்பிரிக்கா தொடரில் ரோஹித் சர்மா பங்கு பெறாததே இந்திய அணியின் அத்தகைய தோல்விகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இப்போதோ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த தடவை 100% உடல் தகுதியுடன் பக்காவாக முழு நேர கேப்டனாக களமிறங்கிவிட்டார் ரோஹித் சர்மா. ஆமாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரை முன்னிட்டு பயிற்சி எடுத்து வரும் இந்திய அணியினரின் தினசரி பயிற்சிகளில் அவ்வப்போது ஒவ்வொரு வீரரிடமும் தனிப்பட்ட முறையில் ரோஹித் சர்மா சென்று பேசி வருகிறாராம். அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பது என கிட்டத்தட்ட நம்மதள தோனியின் அந்த ஸ்டைலை பின்தொடர்ந்து வருகிறாராம் ரோஹித் சர்மா. மேலும் கடைசி நேரத்தில் இந்திய அணிக்குள் புகுந்த கொரோனாவால் இப்போது பெரிதும் பாதிக்கப்படுவது என்னவோ வெஸ்ட் இண்டீஸ் அணிதான். ஏனென்றால் கொரோனா வந்த காரணத்தால் சிக்கர் தவான், ருத்ராஜ் மற்றும் தங்கை திருமணத்திற்காக முதல் ஓடிஐயில் விளையாடாத கேஎல் ராகுல் என மூவருமே இல்லாததால் அவர்களுக்கு பதிலாக ஓப்பனிங்கில் இசான் கிஷான் களமிறங்க உள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பொல்லாடுடைய மும்பை அணி டீம்மேட் என்பதால் பொல்லாடின் வியூகங்கள் அனைத்தும் இசான் கிஷானுக்கு அத்துப்படி என்றே சொல்லலாம். இதுவே தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு முதல் அடியாக பார்க்கப்படுகிறது. முழுமையான ஆடம் லவன் என பார்த்தால் ரோஹித் சர்மா, இசான் கிஷான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப்பன், தீபக் கூடா அல்லது ஸ்ரேயஸ் ஐயர், சர்துல் தாகூர், வாஷிங்டன் சுந்தர், தீபக் சாகர், முகமது சிராஜ் மற்றும் யுஸ்வேந்திர சாகல் இவர்கள்தான் இந்த முதல் போட்டியில் ஆடம் லெவனில் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் என்றாலே பெரிய சாட்டுகளை அதிகமாக ஆடக்கூடியவர்கள் என்பதால் அவர்களுக்கு இணையான ஓப்பனிங் வீரராக சிக்கர் தவானுக்கு பதிலாக இசான் கிஷான் இறங்கியுள்ளதற்கு அந்த கொரோனாவுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் இந்த விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்து கொண்டாடி வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.